தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் பல்வேறு திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறான செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு பொற்காலமாக அமையும் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வரும் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் தொடர்பான இரண்டாவது ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 14 துறைகளைச் சேர்ந்த 68 திட்டங்களின் தற்பொழுதைய நிலை குறித்தும் 6 எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தின் இறுதியில் உரையாற்றிய மு க ஸ்டாலின் சாதாரண நன்மை அளிக்கும் திட்டங்களை கூட குறிப்பிட்ட காலத்திற்குள் முழுமையாக செயல்படுத்தும் போது அது முழு நன்மையை ஏற்படுத்திவிடும் எனவும் பெரிய நன்மை அளிக்கும் திட்டங்களை அரைகுறையாக செயல்படுத்தும் போது சிறு நன்மை கூட விளையாமல் போய்விடும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் பல்வேறு திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய முதலமைச்சர் இவ்வாறான செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு பொற்காலமாக அமையும் என தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவு காலக்கெடு வகுக்கப்பட்டுள்ளதோ அந்தந்த கால வரையறைக்குள் அவற்றை முழுமையாக நிறைவேற்ற துறை செயலாளர்களுக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பான பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடுத்த ஆய்வுக் கூட்டத்தின் போது நிச்சயம் காண்பேன் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார்.